சிவன் அப்படிங்கறது ஒரு வார்த்தையை கேட்டா ஸ்தம்பிச்சு போயிடுவோம் எப்பவுமே. அதுக்கு மேல நம்மளுக்கு எந்த உணர்வுமே இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதை மிஞ்சிய சக்தி அப்படிங்கறது நம்ம உடல்லையும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்திலையும் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த சிவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் சிவபக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அடையாளம் எதுவும் தேவைப்படாது. அவர்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் நெத்தியையும் கழுத்தையும் பார்த்தாலே போதுமானது. சிவன் அப்படிங்கறத ஒரு வார்த்தையை கேட்டா ஸ்தம்பிச்சு போயிடுவோம் எப்பவுமே. அதுக்கு மேல நம்மளுக்கு எந்த உணர்வுமே இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதை மிஞ்சிய சக்தி அப்படிங்கறது நம்ம உடல்லையும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்திலையும் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த சிவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் சிவபக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அடையாளம் எதுவும் தேவைப்படாது. அவர்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் நெத்தியையும் கழுத்தையும் பார்த்தாலே போதுமானது அப்படி